vegetable Manchurian, veg Manchurian. Hi, hello, welcome. Dosa to pizza, ungle anbudan varaverkiradhu naan Constant Jaykumar. Suvayana vegetable Manchurian. Alladhu kaigarigalai pottu oru விதமான சீன தயாரிப்புக்கு தான் மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. காய்கறிகளை போட்டு சின்ன உருண்டை மாதிரி செய்து அதை வந்து மேலும் எப்படி ஒரு சாஸ் மாதிரி பண்ணி அதை போடுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அருமையான இந்த வெஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க. இப்போ நம்ம ஒரு வாணலியை சுட வச்சுக்கலாம். அதில் 2 தேக்கரண்டி அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் இஞ்சி போட்டுக்கோங்க. இதில் பூண்டின் மனம் பிடிக்குன்றவங்க பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இப்போ பூண்டு சேர்க்கல. கொஞ்சம் எள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காய தாள் சேர்த்துக்கிறோம், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பீன்ஸ். இப்போ நம்ம கோஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக கேரட்டையும் இதில் போட்டுடலாம். பொடியாக அறிந்த எல்லா காயும் நம்ம இப்போது போட்டுட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு காரம் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம். மிளகாய்த்தூள். இப்போ இது நல்லா பொடியாக இருக்கிறதுனால இந்த காய் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திரும்பவும் நம்ம இதை கொஞ்சமாக வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா எலுமிச்சை சாறு பிழிஞ்சிடலாம். அரை எலுமிச்சை பழத்தின் சாறு பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம மஞ்சூரியன் உருண்டைகள் செய்வதற்கு கிட்டத்தட்ட தயார் நிலையில் நம்மளோட காய் வந்துடுச்சு. அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சோளம் மாவு, கார்ன்ஃப்ளோர், அது கூட தேவைப்பட்டால் நம்மளுக்கு பிடிக்க வரலைன்னா கொஞ்சமாக ரொட்டி துகள்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளோர் போட்டாச்சு. இப்போது சிறிதளவு ரொட்டி துகள்கள் சேர்த்துக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் ரொட்டி இருந்ததுன்னா தூளாக இல்லாட்டி அந்த ரொட்டியையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி இதில் போட்டுடலாம். 2 மேஜை கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். இதை நான் வந்து தேவையான பொருட்களில் கொடுக்கல. ஏன்னா நம்மளுக்கு தேவைப்பட்டாலே ஒழிய இந்த ரொட்டி துகள்கள் சேர்த்துக்கணும்னு இல்லை. சில பேருக்கு அதனுடைய சுவை பிடிக்காமல் போடுறதுனால நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் உருட்டுற மாதிரி ஒரு பக்குவத்தில் வந்திருக்கு இல்லைங்களா. இப்போது கை கொஞ்சம் சூடு பொறுக்கும் பொழுது சிறு சிறு உருண்டைகளாக இதை உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், அழகான ஒரு நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி வசதியாக ஒரு உருண்டை வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ பொறிச்சு எடுக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம சின்னதாக ஒரு வாணலி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய், அதாவது முழுவதுமாக இது மூழ்கி எடுக்கிற மாதிரி பொதுவாக எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுக்கணும். அதாவது 2 தடவை பொறிச்சு எடுப்பாங்க உணவகங்கள்லாம். அப்படிலாம் நம்ம பண்ணாமல் குறைவான அளவில் எண்ணெயை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி இதை போட்டுடுறோம். நல்ல இறுக்கமான உருண்டைகள்னால நம்ம கவலைப்பட வேண்டாம். இதில் எல்லா காய்கறிகளையும் வெந்திருக்கு ஏற்கனவே. அதாவது கோஸு, பீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டோம். கொஞ்சமாக சோள மாவு போட்டிருக்கோம். அப்புறம் ரொட்டி துகள்கள் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதனால் இது வந்து வேகிறதுக்கு எதுவுமே இல்லை. லேசாக அந்த உருண்டை வந்து நிறமாற்றம் மற்றும் அது பொறிஞ்ச மாதிரி இருக்கணும் இல்லைங்களா. அதற்காக மட்டுமே பண்ணுறதுனால இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை போட்டுட்டு அதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு வேண்டிய முறுமுறுப்பு தன்மை இதில் வந்துடுச்சு. ஒரு அருமையான நிறத்தோட நம்மளுடைய வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ் வந்து தயாராகிடுச்சு. ஆக எண்ணெய் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம், என்ன பண்ணுறது எண்ணெயை அப்படின்ற ஒரு குற்ற உணர்விலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். சின்னதாக கொஞ்சமாக எண்ணெயை ஏதாவது ஒரு பாத்திரத்தில், சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் நம்ம இந்த மாதிரி இதை போட்டு எடுத்துக்கலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம். மீண்டும் வாணலியை வச்சு ரொம்பவே குறைவாக எண்ணெய் ஊற்றினா போதும். அதாவது இஞ்சி மற்றும் இந்த வெங்காயத்தாள் வறுக்கிறதுக்காக வச்சா போதும். இதில் பாருங்கள்,
கொஞ்சமாக இஞ்சி போட்டுடலாம். அடுத்தது பொடியாக அரிந்த வெங்காயத்தாள். இஞ்சி இப்படி வறுபடும் போது ஒரு நல்ல மணம் வரும், அந்த மாதிரி மணம் வருதான்னு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அந்த மணம் அப்புறம் இந்த வெங்காயத்தாளுடைய மணம்லாம் தான் சீன உணவுகளுக்கு ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு மணத்தை கொடுக்குது. இப்போ நம்ம சோயா சாஸ் அந்த மாதிரிலாம் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் தான் வந்து இதுக்கு ஒரு வித்தியாசமான மணத்தை கொடுக்க போகுது. இது கொஞ்சம் நல்லா வறுபடணும். இது நல்ல வறுத்த மணம் வரும்பொழுது இப்படி தண்ணி ஊற்றிட்டு பச்சை மிளகாய் அரைத்து விழுது கொஞ்சம். இது காரத்தை பொறுத்து நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். அடுத்தது காய்ந்த மிளகாய் அரைத்து விழுது மற்றும் சோயா சாஸ். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சோயா சாஸ்லலாம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சோளமாவை கரைசல இதில் ஊற்றிடலாம். நம்மக்கிட்ட இருக்குது சோளமாவு, கொதி வந்துடுச்சு தண்ணி. இப்போ நம்ம இதை ஊற்றலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியான ஒரு குழம்பு பக்குவத்துக்கு இது வந்துடும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கெட்டி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாம் பொரித்து வைத்த இந்த காய்கறி உருண்டைகளை இதில் போட்டுற போகிறோம். நம்மளுடைய சுவையான காய்கறி மஞ்சூரியன் முழுவதுமாக தயாராகிடுச்சு. பரிமாறும் பாத்திரத்துக்கு இப்போ மெதுவாக இதை மாற்றி எடுத்துடலாம். இந்த அருமையான வெஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா, ரொம்பவே சுவையாக சுலபமாக செஞ்சு குடும்பத்தினர் ரசத்துங்க. தோசை டு பீஸா அண்ட் ரெண்டும் உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதில் சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தினருக்கு இதை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.